வணக்கம், என்னும் எழுத்தும். இன்னைக்கு வீடியோல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ்னு வேற ஒரு பேரும் இருக்கு. இதே தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பார்த்துருப்போம். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதை நம்ம ப்ரெசென்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ்னு சொல்லலான்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரைட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த சென்டென்சஸை எப்படி நாம எழுதணும். நெக்ஸ்ட், வென் டு யூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எந்த சமயத்தில் நாம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபார்ம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்ப் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்பில் எப்படி சேஞ்சஸ் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபார்ம் நெகட்டிவ் அண்ட் க்வெஷன் சென்டென்சஸ், ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் பிளஸ் க்வெஷன் சென்டென்சஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸில் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோன்ற இந்த நாலு டாப்பிக்கையும் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், ஹவு டு ரைட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எழுதுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, வாஸ் இல்லைன்னா வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணி அது கூட மெயின் வேர்ப் எழுதி ப்ளஸ் அந்த மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம கீழே பார்ப்போம். எந்த இடத்துல நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணணுன்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஹி வாஸ் ஸ்லீப்பிங், ஷி வாஸ் ஸ்லீப்பிங், இட் வாஸ் ஸ்லீப்பிங், ராமா வாஸ் ஸ்லீப்பிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வாஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்புன்ற மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து ஸ்லீப்பிங்னு எழுதியிருக்கோம். ஸோ எதை எதுக்கெல்லாம் வேர்ப்ஸ் நாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றத கவனமாக கவனிக்கணும். ஐன்ற ப்ரொனவுன் வந்தாலோ இல்லை ஹீ ஷி இட்டுன்னு சொல்லக்கூடிய தேர்ட் பர்சனில் எந்த ஒரு ப்ரொனவுன் வந்தாலும், இல்லை ராமான்னு சொல்கிறது மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் ஒரு ஆளை சொல்லி நாம் சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸ்லையும் நாம் வாஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அது கூட மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இங்கே பாருங்க, வி வேர் ஸ்லீப்பிங், தே வேர் ஸ்லீப்பிங், பாய்ஸ் வேர் ஸ்லீப்பிங், யூ வேர் ஸ்லீப்பிங். ஸோ இந்த இடத்துல நாம் வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ அப்போ வி தே யூன்ற எந்த ஒரு ப்ரொனவுன் வந்தாலும் நாம் வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் பாய்ஸ்னு சொல்கிறது போல் ப்ளூரல் சப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துலையும் நம்ம வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணும், எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணுன்றத கவனமாக கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, வென் டு யூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்த சமயத்தில் யூஸ் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் எப்போ யூஸ் பண்ண போகிறோன்றத ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட், அன் ஆக்ஷன் இன் பாஸ்ட் கண்டினியூட் ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம், ஒரு பீரியட்னா ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு எண்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு நடந்து கண்டினியூஸாக நடந்து முடிவு பெற்றிருந்தால் அந்த ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராஜாவோட ஆட்சி காலத்தை கூட நாம் சொல்லலாம். An action which continued at a point of time in the past. So பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகி இருந்திருந்தால் அந்த ஆக்ஷனை நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். To talk about longer action which is interrupted by a shorter action. பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷனை நம்ம கண்டினியூஸாக செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வேறு ஒரு ஆக்ஷன் குறுக்கிடும் பொழுது அந்த ஆக்ஷனை அது ஸ்டாப் பண்ணியிருக்கும், குறுக்கிட்டிருக்கும், அந்த ஆக்ஷன் அது பாதிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாங்கர் ஆக்ஷன் கண்டினியூ ஆகலாம், ப்ராபபிளி அது கண்டினியூ ஆகலாம். பட் ஒரு லாங்கர் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இன்னொரு ஆக்ஷன் வந்து அதை இன்டரப்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷனையும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். டூ ஆக்ஷன்ஸ் வெண்ட் ஆன் சேம் பீரியட், ஒரே சமயத்தில் ரெண்டு வெவ்வேறு ஆக்ஷன்கள் நடக்கும் பொழுது அந்த ஆக்ஷன்ஸையும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்,
An action in past continued for a limited period of time. So, நாலு இடங்கள்ல பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதில் முதல் இடத்துக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. வி வேர் லிசனிங் டு த ரேடியோ ஆல் ஈவினிங். இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் சாயந்தரம் ஆனால் நாங்களாம் ரேடியோ கேட்போம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு போன ஆக்ஷன், பட் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூ ஆகிருக்கும். அதை நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். வீன்ற சப்ஜெக்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கனால வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் போட்டு லிசனின்ற மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து லிசனிங்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் அந்த பீரியட் ஆஃப் டைமை உங்களுக்கு குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் ஈவினிங் அப்படின்ற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அந்த லிமிட்டடு பீரியட் ஆஃப் டைமை குறிக்குது. இப்பொழுது சாயந்தரம் ஆனால் நாங்கள் ரேடியோ கேட்போம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு போன கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்த ஒரு ஆக்ஷனை நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட், மை மம்மி வாஸ் குக்கிங் ஆல் டே. ஸோ இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்டே வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டே நம்மளோட அம்மா வந்து சமைச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், பாவம் என்னோட அம்மா அன்னைக்கு ஃபுல்லாக சமைச்சிட்டே இருந்தாங்க. அப்போ சமைச்சிட்டே இருந்தாங்க, ஸோ காலையில் ஆரம்பித்து ஒரு ஈவினிங் வரையும் குக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவங்க பிஸியாக இருந்தாங்கன்றப்போ அது ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதை நம்ம சொல்லும் பொழுது மை மம்மி வாஸ் குக்கிங் ஆல் டே. ஸோ இதில் மை மம்மின்றது ஒருத்தவங்க தான் குறிக்குது, அது சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால் நம்ம வாஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணி குக்குன்ற வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து குக்கிங்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், an action which continued at a point of time in the past. So, pastல ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு action continue ஆயிருந்தால் என்னது, at 11 last night the two old men were playing chess. So, last nightல குறிப்பிட்ட அந்த 11 pm அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேக்குறப்போ, நேற்று நைட் 11 மணிக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறப்போ, நேற்று நைட்டு 11 மணிக்கு நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அப்போ அட் 11 லாஸ்ட் நைட் தி டூ ஓல்ட் மென், நாட் மேன் இட்ஸ் மென், த டூ ஓல்டு மென் வேர் பிளேயிங் செஸ். நேற்று ராத்திரி 11 மணிக்கு அந்த ரெண்டு வயதான மனிதர்களும் செஸ் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அப்போ அதுக்கப்புறமா அவங்க விளையாடி இருக்கலாம், அதுக்கு முன்னாடியும் அவங்க விளையாடி இருக்கலாம். ஸோ அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆயிருக்கும். ஸோ நம்ம இங்கே டூ ரெண்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனால வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளேன்ற மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், அட் நைட் வி வேர் வாட்சிங் டிவி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, நேற்று நைட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேற்று நைட்டு நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அந்த நேற்று நைட்டு குறிப்பிட்ட டைமில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது, டிவி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருக்கோம், அதுக்கப்புறமும் ப்ராபப்ளி கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். அந்த டைமில் நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன், கண்டினியூஸாக என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன், அதுதான். ஸோ அட் நைட் வி வேர் வாட்சிங் டிவி. வீன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கனால வேர் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் போட்டு வாட்ச்ன்ற மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்கோம். To talk about longer action which is interrupted by a shorter action. So, ஒரு பெரிய பெரிய ஆக்ஷன்னா பெரிய ஆக்ஷன் கிடையாது, ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்திருக்கும், அது ஒரு ஆக்ஷன் இன்ட்ரப்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் காலிங் ஹர் அப்போன் தி செல்ஃபோன் வென் ஷீ நாக்ட் ஆன் தி டோர். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டு நாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம், லேட் ஆகுது, அவங்க வர கிளம்பிட்டாங்களா வந்துட்டு இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணுவோம் இல்லையா. அதே டைம் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, கதவு டோரை நாக் பண்ணுறது, நாக் பண்ணுறதுன்னு எனக்கு தட்டுறது. ஸோ நாக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கால், நான் ஃபோன் எடுத்து டயல் பண்ணி கால் பண்ணுறேன், அந்த ஆக்ஷன் போயிட்டே இருக்குது, ரிங்கும் அங்கே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, தட் இஸ் காலிங். அந்த ஆக்ஷன் போயிட்டே இருக்கும், நடுவில் நம்ம யாருக்கு கால் பண்ணோமோ இல்லை ஏதோ ஒன்று அந்த ஆக்ஷனை இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி நாக்கிங் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போது காலிங்கிற ஒரு ஆக்ஷனை கதவை தட்டுற அந்த ஆக்ஷன் வந்து இன்ட்ரப் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வைல் ஐ வாஸ் கோயிங் டு தி மார்க்கெட் ஐ மெட் மை ஃப்ரெண்ட். ஸோ நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்த வழியில்
ஸோ அந்த போயிட்டுருக்கப்போ கோயிங்றது ஒரு ஆக்ஷன். நான் மார்க்கெட்டுக்கு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி நான் போயிட்டுருக்கேன், பாதையில் நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன். ஸோ நான் போயிட்டுருக்க அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. நடுவில் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுன்றது வேற ஒரு ஆக்ஷன். ஸோ நான் அவனை மீட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஆக்ஷனை நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன். அவனை மீட் பண்ணிட்டு திரும்பி நான் மார்க்கெட்டுக்கு போக போகிறேன், இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் போக போகுது. ஸோ இப்போ ஒரு லாங்கர் ஆக்ஷன் போயிட்டுருக்கிறப்போ அதை இன்னொரு ஆக்ஷன் வந்து நமக்கு இன்ட்ரப்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ரெண்டு சப்ஜெக்ட்ல சாரி ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஐ. ஸோ அதனால நம்ம வாட்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் கால் அப்படின்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து காலிங் எழுதியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸில் கோன்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து கோயிங் எழுதியிருக்கோம். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் அந்த லாங்கர் ஆக்ஷனை நம்ம எப்படி சிம்பிள் சாரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த இன்ட்ரப்ட் பண்ணக்கூடிய ஷார்டர் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் உங்களுக்கு நாக்கை நாக்குடுன்னு எழுதியிருக்கோம், செகண்ட் சென்டென்ஸில் மீட்டுன்றத மெட்டுன்னு மாற்றி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், டூ ஆக்ஷன்ஸ் வெண்ட் ஆன் சேம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஹஸ்பண்ட் வாஸ் வாட்சிங் டிவி வைல் த ஒய்ஃப் வாஸ் வாஷிங் அப் ஆஃப்டர் டின்னர். ஸோ ரெண்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பாவே டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, நம்ம அம்மா சாப்பிட்ட பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரே டைம் தான், ஒரே பீரியட், சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஹஸ்பண்ட் டிவி வாட்ச் பண்ணுறாரு, ஒய்ஃப் அந்த டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு ஆக்ஷனும் ஒரே பீரியடில் நடக்குது, ஆனால் ரெண்டும் வெவ்வேறு ஆக்ஷன். வைல் மை மாம் வாஸ் கிளீனிங் ஐ வாஸ் ஹெல்பிங். ஸோ என்னோட அம்மா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிளீனிங் ஒரு ஆக்ஷன், ஹெல்பிங் ஒரு ஆக்ஷன். ஸோ ஹெல்பிங்னா நம்மளும் கிளீனிங் தான் பண்ணுறோம், பட் அது சொல்லும் பொழுது ஹெல்பிங்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது கிளீனிங் அது ஒரு ஆக்ஷன் தனி, ஹெல்பிங் அது ஒரு ஆக்ஷன் தனி, அதில் ரெண்டுமே சேம் பீரியடில் போயிட்டுருக்குது. ஸோ அப்போது ஒரே பீரியட் தான். ஸோ எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை நம்ம ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், How to form past continuous tense. இப்போ நம்ம நடுவில் அந்த வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஐஎன்ஜி சேர்த்து, அந்த ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை தான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஆடிங் ஐஎன்ஜி டு மோஸ்ட் வேர்ப்ஸ். மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் கூட நம்ம டைரெக்டாக அந்த வேர்ப் கூட ஜஸ்ட் ஐஎன்ஜி ஆட் பண்ணிடுவோம், அதில் எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. எந்தெந்த வேர்ப்ஸில் சேஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் இ அண்ட் ஆட் ஐஎன்ஜி. ஸோ ரைட் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்குது அப்படின்னா அதோட எண்டிங் லெட்டர் வந்து உங்களுக்கு இ. ஸோ அப்போ அந்த இயை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். மேக், இதுலேயும் எண்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா இ. ஸோ அந்த இயை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ரிமூவ் ஐஇ அண்ட் ஆட் ஒய் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இப்போ ஒரு வார்த்தையில் எண்டிங் லெட்டர் ஐஇன்னு முடியுது அப்படின்னா அந்த ஐஇயை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒய் போட்டுட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். டை லை ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஐஇன்னு முடிஞ்சிருக்கு. அந்த ஐயை எடுத்துட்டு ஒய் போட்டுட்டு ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும், டையிங் லையிங் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், ஃபார் சிவிசி பேட்டர்ன், அதாவது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்னு இருக்கும், சீனா கான்சனன்ட் வீனா வவல் சீனா கான்சனன்ட். ஸோ சில வார்த்தைகளில் கடைசியாக முடியக்கூடிய அந்த மூணு லெட்டர்ஸ் இந்த பேட்டர்னில் இருந்தால் அந்த லாஸ்ட் லெட்டரை நம்ம டபுள் ஆக்கி ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரன். ஸோ இதோட லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா என், அது ஒரு கான்சனன்ட். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் யு, அது ஒரு வவ்வல். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் ஆர், அதுவும் ஒரு கான்சனன்ட். ஸோ சிவிசி பேட்டர்னில் இருக்கனால லாஸ்ட் லெட்டராக இருக்கக்கூடிய என்னை நம்ம டபுள் ஆக்கி ஐஎன்டி சேர்த்து எழுதணும், ரன் ரன்னிங். ஸோ கெட், அந்த கெட்டுன்ற அந்த மூணு லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் ஜி, செகண்ட் லெட்டர் இல இருக்கிறது வவ்வல், அதுக்கப்புறம் இருக்கிற டீன்ற லெட்டர் கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். அப்போ அந்த டீன்ற லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆக்கி ஐஎன்ஜி சேர்த்து எழுதும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் அண்ட் குவெஸ்டன் சென்டென்சஸை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரே ஸ்லைட்லேயும் நான் நெகட்டிவாக எப்படி ஃப்ரேம் பண்ணணும், குவெஸ்டன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிடுவேன். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட், இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். வாஸ் ஐ பிளேயிங் எஸ்டர்டே. ஸோ இதே நான் நார்மல் சென்டென்ஸில் எழுதுறேன்னா ஐ வாஸ் பிளேயிங் எஸ்டர்டேன்னு நம்ம எழுதுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி அந்த
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஃபார்ம் பண்ணணுன்றது. ஸோ ஐ வாஸ் ஸ்லீப்பிங்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். அந்த ஆக்சிலரி வேர்பை அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டு மற்றதை பின்னாடி எழுதணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு வாஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஐக்கு முன்னாடி நான் வாஸ்ன்றதை போட்டுட்டு வாஸ் ஐ பிளேயிங், நான் விளையாண்டுட்டு இருந்தேனா, எப்போ அந்த காலத்தை குறிக்கிறதுக்காக இந்த இடத்துல எஸ்டர்டேன்னு போட்டிருக்கோம். அது போடணுன்ற அவசியமும் கிடையாது. வாஸ் ஐ பிளேயிங் அப்படின்னாலே அந்த வாஸ் பிளஸ் ஐஎன்ஜி வந்துட்டாலே அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் குறிக்குது. அப்போ பாஸ்டில் கண்டினியூஸாக நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வாஸ் ஐ பிளேயிங் எஸ்டர்டி, அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், எஸ் ஐ வாஸ் பிளேயிங் எஸ்டர்டி, ஆமாம் நான் நேற்று சாயந்தரம் இல்லை நேற்று விளையாடிட்டு இருந்தேன். எஸ் ஆமான்னு சொல்லும்போது இப்போ இப்படி எழுதணும். ஸோ இதில் ஐ வாஸ் பிளேயிங்கிறது தான் உங்களுக்கு நார்மல் சென்டென்ஸ். அப்போது ஐன்ற சப்ஜெக்ட் பக்கத்தில் வாஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் போட்டு பிளேன்ற மெயின் வேர்ப் போட்டு அது கூட சேர்த்து ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். அப்போ எஸ் ஐ வாஸ் பிளேயிங், நோ ஐ வாஸ் நாட் பிளேயிங். ஸோ இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். நாட்னு வந்தால் அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அப்போது ஐ வாஸ் நாட் பிளேயிங் இதுதான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும் பொழுது அந்த ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நம்ம நாட்ன்ற ஒரு விஷயம் சேர்த்துட்டா போதும், அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஸோ இப்படி தான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸையும் க்வெஸ்சனையும் ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தடுத்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாஸ் ஹீ பிளேயிங் எஸ்டடி, அவன் நேற்று விளையாடிட்டு இருந்தானா. ஹீன்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வாஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோன்றனால ஹீக்கு முன்னாடி நம்ம வாஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் போட்டுட்டு எழுதியிருக்கோம். அதுக்கு பதில் எஸ் ஹி வாஸ் பிளேயிங் எஸ்டடி, நோ ஹி வாஸ் நாட் பிளேயிங் எஸ்டடி. அந்த எஸ்டடி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நோ ஹி வாஸ் நாட் பிளேயிங். ஸோ அப்போது நாட் பிளேயிங் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது வாஸுக்கும் பிளேயிங்கிற மெயின் வேர்புக்கும் நடுவில் நாட் போட்டால் போதும். நெக்ஸ்ட், வாஸ் ஷீ பிளேயிங் எஸ்டடி, எஸ் she was playing, no she was not playing. Was it playing yesterday, ஒரு நாய் விளையாண்டுட்டு இருக்கு ஒரு பூனை விளையாண்டுட்டு இருக்குன்னு அது சொல்றது. Yes it was playing, no it was not playing. Was Rama playing yesterday, yes Rama was playing, no Rama was not playing. So இப்படி தான் நாம was in auxiliary verb இருக்கக்கூடிய sentencesல questions ஓ negative sentences ஓ frame பண்ண போறோம். வேர்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர் எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வி டே யூன்ற ப்ரனவுன்ஸுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வேர் வி பிளேயிங் எஸ்டடி. இந்த வேர் வந்து நீங்கள் WHERE ப்ரனவுன்சேஷன் அந்த இதில் வருதுன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு எங்கே விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. இது வேர் விக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் வேர். வேர் வி பிளேயிங் எஸ்டடி, நேற்று நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோமா. எஸ் வி வேர் பிளேயிங், நோ வி வேர் நாட் பிளேயிங். ஸோ இதுலேயும் அப்படிதான் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது வேர்ன்ற வேர்புக்கும் பிளேன்ற வேர்புக்கும் பிளேயிங்ற வேர்புக்கும் நடுவில் நம்ம நாட் சேர்த்துக்கிட்டா போதும். அதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். வேர் தே பிளேயிங் எஸ்டடி, எஸ் தே வேர் பிளேயிங், நோ தே வேர் நாட் பிளேயிங். Were you playing yesterday? Yes, I was playing. No, I was not playing. Were boys playing yesterday? Yes, boys were playing. No, they were not playing. So they போடலாம் இல்ல boys were not playing னு நாம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? So பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறப்போ ஆமா பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இல்ல பசங்க விளையாடல அப்படியும் சொல்லலாம், இல்லை ஆமாம் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இல்லை அவங்க விளையாடலைன்றதையும் நம்ம பதிலாக சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு ஃபார்ம் WH க்வெஸ்சன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன்ஸ். ஒரு கேள்வி கேட்குறப்போ எஸ் நோன்னு ரெண்டு பதில் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும்னா அது எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன். WH க்வெஸ்சனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். வாட் வாஸ் ராமா டூயிங் லாஸ்ட் நைட். ஸோ WH க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணும் பொழுது
அந்த WH வேர்ட முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஸ் வேர் என்ற ஆக்சிலரி வெர்ப் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுட்டு அதுக்கான சப்ஜெக்டை போட்டுட்டு நெக்ஸ்ட் நாம என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வாட் வாஸ் ராமா டூயிங் லாஸ்ட் நைட்? வாட் என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு கேட்க போகிறேன். ஸோ அப்போ அந்த வாட்ன்ற WH வேர்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ராமான்றது எனக்கு சிங்கிள் சப்ஜெக்ட், அதுக்கான ஆக்சிலரி வெர்ப் வாஸை வாட்டுக்கு அப்புறம் நான் போட்டுட்டேன். நான் கேட்க போகிற சப்ஜெக்ட் ராமா, ஸோ வாட் வாஸ் ராமா. நெக்ஸ்ட் பின்னாடி இருக்க சென்டென்ஸ் டூயிங் லாஸ்ட் நைட், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேள்வி கேட்க போகிறேன். அந்த வேர்ட்ஸை நம்ம பின்னாடி போட்டுக்கணும், அவ்வளோதான். வென் வாஸ் ரேகா பெயிண்டிங் த பிக்சர்? வென், எப்பொழுதுன்ற கேள்வியே போட்டாச்சு. ரேகான்றது சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றதுனால வாஸ்ன்ற ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வென்னுக்கு பக்கத்தில் போட்டோம். ரேகான்ற சப்ஜெக்டை தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோன்றதுனால அதை ஆக்சிலரி வெர்ப் வாஸுக்கு பக்கத்தில் போட்டாச்சு. வென் வாஸ் ரேகா. நெக்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நான் கேட்டுக்கலாம். பெயிண்டிங் த பிக்சர், எப்போ அவன் அந்த பெயிண்ட் பிக்சரை பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாள்? வேர் வேர் தே பிளேயிங், எந்த இடத்துல அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க? ஸோ அப்போ வேர் அப்படின்ற WH வேர்டை போட்டாச்சு. டேன்னு சப்ஜெக்ட் இருக்கனால வேர்ன்ற ஆக்சிலரி வெர்பை WHERE வேர் பக்கத்தில் WERE அந்த ஆக்சிலரி வெர்ப் போட்டாச்சு. என்னோட சப்ஜெக்ட் டே, அதையும் போட்டுட்டேன். நான் என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த வேர்ட்ஸை பின்னாடி போட்டுக்க வேண்டியதான். பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்றது அது மூலியமாக தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.